ஹாய் நடி பாரி வியூஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்க ரிவ்யூ ராஜா. என்ன படம் பார்த்தேன் என்ன படம் பார்த்தேன் பலே வெள்ளைய தேவா அந்த படம் தான் பார்த்தேன். அதாவது எப்பயுமே ஒரு ஹீரோனா ஒரு வில்லன் இருப்பாங்க, ஹீரோ ஹீரோ மாதிரிலாம் அடிப்பார், வில்லன் வந்து கெட்டதெல்லாம் பண்ணுவார், ஒரு பிரச்சனை வரும். ஆனால் இதுக்கெல்லாமாடா சண்டை போடுவீங்க, நான் மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டினேன். என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நம்ம வயலூரில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோவும் ஹீரோட அம்மாவும் ரோஹிணி அம்மாவும் போவாங்க. நம்ம ஹீரோ சசிகுமார் சார் தெரியும் இல்லையா, அந்த ஊரில் வந்து வில்லன் இருப்பார். அந்த வில்லன் வந்து கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருப்பார். அந்த கேபிள் அந்த ஊரில் இருக்க எல்லாருமே அவரோட கேபிளில் தான் டிவி பார்க்கணும், வேறு எதுவும் பார்க்கக்கூடாது. டிஷில் பார்த்தா அவர் கோவம் வந்துடும். ஆனால் நம்ம போனால் நம்ம ஹீரோவும் அவங்க அம்மா அவங்க வீட்டில் வந்து என்னென்னா டிஷ் யூஸ் பண்ணுவாங்க. இதை பார்த்தோடனே வில்லனுக்கு செம காண்டாயிரும். காண்டா என்ன பண்ணுவார்னா, நிறையா பிரச்சனையில் மாட்டி விடுவார். அவங்க அம்மா அசிங்கப்படுத்துவார், இந்த மாதிரிலாம் வந்து அவமானப்படுத்துவார். ஹீரோ நிறைய பிரச்சனை மாட்டி விடுவார். கடைசியில் நம்ம ஹீரோ தப்பிச்சு வெளியே வந்தாரா இல்லையா, டிஷ் டிவியில் பார்த்தாரா இல்லை அவரோட கேபிள் டிவியில் பார்த்தாரான்றதா அந்த படத்தோட கதை. நீ எங்கடா பார்த்த? தியேட்டரில் தான் பார்த்தேன், வேற எங்கே பார்த்தேன் இந்த படத்தை. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு ட்விஸ்ட் இருந்த ஒரு கதை தான் இந்த கதை. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா வந்து நம்ம பாலாவோட அசிஸ்டன்ட். பாலா சாரோட அசிஸ்டன்ட் அப்படின்னா நம்ம என்ன தோணுன்னா வந்து பாலா சார் நல்ல ஒரு அழகான ஒரு ஹீரோவை கூட அசிங்கமாக்கி செமையாக எடுப்பார். பட் அவரோட அசிஸ்டன்ட்னும் போதே வந்து நம்ம என்ன நினைப்போம்னா, செமையாக பண்ணுறாருப்பா, சூப்பராக பண்ணுறா இருப்பான்னு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதை வந்து அந்த வரிசையில் வந்தவர் நம்ம வெற்றி மாறன் சார். நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இவர்கிட்ட அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் அவ்வளோ அப்படி கொண்டு போனது அப்படி இறங்கில சார், நீங்கள் இன்னும் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் தோணுச்சு. சோலே பிரகாஷ் இந்த படத்தை ரைட் பண்ணியிருக்காரு. அடுத்த பார்த்தோன்னா அந்த படத்தோட ஹீரோ நம்ம சசிகுமார் சார். அவர் வாய்ஸ் எனக்கு வரல, பட் இருந்தாலும் அவர் சிரிக்கிறாரு. பட் சிரிச்சுட்டு தான் இருக்கார் சார், நீங்கள் ரொம்ப சிரிக்கிறீங்க பட் நீங்கள் நடிக்க மாட்டேன்றீங்கன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க, நானும் கேட்டேன். அடுத்து அந்த படத்தோட ஹீரோயின் நிறைய படத்தில் வர மாதிரி வந்து சிரிச்சுட்டு டான்ஸ் ஆடிலாம் போயிருக்காங்க. அடுத்த பார்த்தோன்னா நம்ம கோவை சரலா மேம் செல்ஃபி என்னது செல்ஃபி செல்ஃபி காத்தாய் அப்படின்ற ஒரு பேரில் பண்ணி டக்கு அந்த காத்தாய் வரல, செல்ஃபி காத்தாய். ஸோ எப்படின்னா அந்த ஊர்லேயே இருக்க ஒரு அப்டேட்டான ஒரு பார்ட்டி பார்ட்டி எல்லா ஊர்லேயும் எப்படி இருக்க மாட்டாங்க, பட் இந்த மாதிரி ஒரு அப்டேட்டான ஒரு பார்ட்டி எங்கே இருக்காங்கன்னா இந்த மாதிரி ட்விஸ்ட்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா படமே ஒரு ட்விஸ்ட் இல்லாமல் தான் போயிட்டு இருக்கு. இந்த பார்ட்டியில் போய் நம்ம ட்விஸ்ட்டை வைக்கவே வேணாம். ஸோ அவ்வளோ அப்டேட்டாக ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லாம் அவ்வளோ ஆக்டிவாக இருக்க ஒரு பார்ட்டியாக தான் நடத்திருக்காங்க. அது எப்படின்னா இந்த மாதிரி படத்தில் மட்டும்தான் நடக்கும். ஊரில் ஒரு பார்ட்டி கூட லவ்வர்ஸ்க்கெலாம் போங்க, ஓடிப்போங்க, லவ் பண்ணுங்க, பின்னாடி போடலாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டியாக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. அடுத்து அந்த படத்தோட பெரிய பிரச்சனைலாம் கேட்டிங்கன்னா, என்னடா அப்படின்னு தான் நீங்கள் கேட்கணும். அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாலாம் சொல்ல முடியாது. ஸோ எடுத்துகிட்டு போன விதம் என்னென்னா, ஒரு ஜாலியாக நினைட்டுனா ஓகே, ஜாலியாக நினைட்டா ஓகே. ஸோ கதைக்குன்னு இறங்கி பார்க்கும்போது நிறையா ஒரு ட்விஸ்ட்லாம் அது நம்ம கேட்கும் போது எனக்கே இல்லை அந்த மாதிரிலாம் தோணுச்சு. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் தோணுச்சு தான் நான் சொல்லிட்டேன். ஸோ அடுத்து அந்த படத்தோட மியூசிக் கேட்டிங்கன்னா வந்து கிடாரி படத்தோட மியூசிக் தான். கிடாரியேன் சமையல் பாட்டெலாம் கொடுத்தாரு. அடுத்தா இந்த படத்தில் வந்து மியூசிக்கும் அவ்வளோவா எடுப்படலாம் சொன்னோம். அடுத்தா பார்த்தோம்னா அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக சினிமோட்டோகிராஃபி பண்ணி அந்த ஊரெலாம் நல்லா காமிக்கலாம், அழகாக காமிச்சிருக்காரு. அது வேணால் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அடுத்தா பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ஆக்டிங் ஆகட்டும், ஸோ சொன்ன விதம் ஆகட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் இன்னும் அப்டேட்லாம் ஓகே. ஸோ காமெடி ஓகே, அதை கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜானர் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ வந்து இதுக்காக சண்டை போடுவாங்க, ஒரு டிஷ் டிவி ஒரு கேபிள் டிவிக்கலாமா அதான் நடக்கும் அப்படின்னா மாதிரி ஒரு சில்லறத்தனமான இதுக்கெல்லாம் பாசண்டை போடுவீங்கன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அந்த ஸ்கிரிப்ட் வேஸ்ட்டாக நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் அந்த படம் பெட்டராக வந்திருக்கும். இல்லை என்ன ஒரு பெரிய ஒரு நான் பார்த்ததில் எதுனா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட அப்பா வந்து அருவாளிச்சு ஏன்னு துரத்திக்கிட்டே இருப்பார். அடுத்ததான் என்னென்னா, இந்த படத்தில் ஒரு காமெடியை விட கடைசியில் ப்ளூ பர்ஸில் போட்டாங்க, அதான் உட்காந்து விழுந்து 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 சிரித்தேன். ஸோ அந்த ப்ளூ பர்ஸில் அந்த காமெடியை நீங்கள் படம் ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா படத்துக்கு நாங்கள் ஃபுல்லாக சிரித்து பார்த்துருப்போம். ஸோ நான் இந்த படம் தியேட்டரில் பார்த்தேன். நீங்கள் பார்க்கணும் என்ன பண்ணணும்னா, தியேட்டரில் மட்டும்தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ என்ன பண்ணணும்னா, நான் கிளம்பிக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும், அதை லிங்க் பண்ணி அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் ஹீரோ ஹீரோயின்ட்டெலாம் நாங்கள் பெற்று எடுத்துருப்போம். நீங்கள் அவகாசம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்தா அந்த படத்தோட எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்த்து சொல்லியாச்சு. முக்கியமாக என்ன பண்ணணும், படத்தை பற்றி பேசணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் கண்டிப்பாக அந்த வீடியோ. அப்போ தான் அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க முக்கியமாக, அடுத்த கீழே லிங்க் லைக் இருக்கும் பண்ணிருங்க, கமெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த படம் பார்த்தாலும் சரி பார்க்காட்டையும் சரி கமெண்ட் பண்ணிருங்க. வேறு படம் பார்ப்போம்னா அந்த படத்தை பார்த்து வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கிளம்பிக்கிறேன். நன்றி, பபாய். மொபைல் மட்டுமா அடிச்சா போ.